ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான முறையில் முட்டையை வச்சு ஒரு டேஸ்டான கட்லெட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், பிரெட்டு, இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த கட்லெட் செய்யறதுக்காக நான் ஒரு 7 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி தண்ணியில் நல்லா நனைஞ்சி புழிஞ்சி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு தட்டில் லைட்டாக கையாலே பிச்சு போட்ட மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தட்டில். இப்போ எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி நம்ம தட்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு 4 முட்டை உடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இஞ்சி நான் அந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சின்ன பீஸாக, அதை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். 4 முட்டைக்கு 2 பெரிய வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இது மொத்தமாக ஒரு 15 கட்லெட் வர மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம 4 முட்டை உடச்சி வச்சுருக்கத இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஒரு குட்டி ஸ்பூனால் தான் அளவு சேர்க்குறேன், அதனால் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதோடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. முட்டை இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொடி மாஸ் ரெடி பண்ணுற மாதிரி இப்போ முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரெட்டை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பிரெட்டை புழிஞ்சு எடுத்தாலும் அதில் லைட்டான ஈரம் இருக்கும், அது வந்து இந்த முட்டை கூட சேர்ந்து நம்ம பெரட்டுறப்ப அது கரெக்டாகிடும். பிரெட்டை சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. வானல் ஹீட்டாக இருக்கும்ல, அதில் இதை நம்ம கலர்றப்ப அது கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். இதில் மறக்காமல் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்க்குறப்ப நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் மறக்காமல் நீங்கள் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றதுனால நான் சேர்க்கலை. இப்போ ஒரு பவுலில் 1/5 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு மாவு பதத்துக்கு அதை ரெடி பண்ணிக்கோங்க.
இப்போ மைதா மாவை நல்லா கட்டி முட்டி இல்லாத அளவுக்கு நல்லா திக்காக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு தட்டில் பிரெட் தூள் எடுத்துக்கலாம். முட்டையும் பிரெட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததில் லைட்டாக பிரெட் தூள் வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பிரெட் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம கட்லெட் போட ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கட்லெட்க்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஷேப்பில் நீங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உடனே மைதா மாவில் ரெண்டு பக்கமும் டிப் பண்ணி உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு அது பிரெட் தூளில் சேர்த்துருங்க. பிரெட் தூள்லையும் ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி லைட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இப்போ ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம கட்லெட் போட ஆரம்பிக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து நீங்கள் மீடியமில் வைங்க, ஹையில் வைக்காதீங்க, சீக்கிரமாக செவந்துடும். அதனால் அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் செவந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி கட்லெட் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த கட்லெட் சேர்த்து ரொம்பவே ஈஸி. உடம்புக்கு முட்டை ரொம்பவே ஸ்ட்ரென்த்தானது. வேற பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரப்ப டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கட்லெட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் கூட தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாகிடும். இப்போ ரொம்பவே ஈஸியான டேஸ்டான எக் கட்லெட் ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.